ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. 8 to 10 minutes செஞ்சிடலாம். நார்மலான கேசரியை விட பைனாப்பிள் கேசரி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஒரு பெர்ஃபெக்டான பைனாப்பிள் கேசரி ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 tablespoons நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 tablespoons காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நெய்யில் வதக்கி விட்டுருங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா வதங்கிருச்சு. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்க நெய்யிலேயே 1 cup ரவை சேர்த்துக்கோங்க. நான் சரியாக 150 grams ரவை எடுத்திருக்கேன். ரவையை நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை வறுக்கும்போது சின்ன சின்ன கட்டைகள் இருந்தால் உடச்சி விட்டுருங்க. ரவையை வறுக்கும்போது நிறம் மாறிடக்கூடாது. ரவையோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்து விட்டுருங்க. ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கேசரி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதையை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். 1 cup ரவைக்கு 1 cup பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிளை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் 2 to 3 minutes நெய்யில் நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பைனாப்பிள் நெய்யில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 cup ரவைக்கு 1 cup சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/4 cup அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 to 5 minutes சுகர் வாட்டரில் பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். சர்க்கரை தண்ணியில் பைனாப்பிளை சரியாக 5 minutes வேக வச்சு எடுத்துருக்கேன். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 minutes வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இதில் ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 cup ரவைக்கு 3 cup தண்ணி சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு 1 cup தண்ணி சேர்த்துருந்தோம். பேலன்ஸ் 2 cup தண்ணியை சேர்த்துக்கோங்க. 5 ஏலக்காவை உரலில் ரஃபாக இடித்து எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ரவையை ஒன்றா ஒரே இடத்துல சேர்க்கும்போது சீக்கிரம் கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே ரவையில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரவை வெந்து வந்துடும். ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே பைனாப்பிள் வேக வைக்கும் போது 1 cup சர்க்கரையிலேருந்து 1/4 cup சர்க்கரை சேர்த்துருந்தோம். மீதி இருக்க சர்க்கரையை இப்போ ரவையோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவை இலகி வர மாதிரி இருக்கும். நீங்கள் கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி ஏதாச்சும் தட்டுப்பட்டாலும் அதை கரண்டி வச்சு உடச்சி விட்டுருங்க. இப்போ இதில் 3 tablespoons நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் ரவை நல்லா உறிஞ்சிக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையுமே ரவை நல்லா உறிஞ்சிக்குச்சு. இப்போ சென்டரில் ஒரு 2 tablespoons நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மூடி வச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ரவையை நல்லா வேக வச்சிடலாம்.
ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. பாத்திரத்தில் துளி கூட ஒட்டலை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரவை வெந்து வந்திருக்கணும். இப்போ இதில் நாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, நெய் இது எல்லாத்தையுமே கேசரியோடு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் கேசரியில் காமனாக நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரவையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பைனாப்பிளை சேர்த்துக்குவாங்க. சூடான ரவையில் நம்ம பைனாப்பிள் சேர்த்து கலரும் போது கேசரி வந்து கசப்பாயிடும். நாம் பைனாப்பிளை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்து சுகர் வாட்டரில் நல்லா வேக வச்சு சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளோட கேசரியோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட மாறாது. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியை சந்திப்போம். பை, see you soon.